Praise the Lord, எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கி வந்து சாத்தான் வந்து எப்படி உருவானாங்கன்னு பார்க்க போகிறோம். பூமியை உண்டாக்குறதுக்கு முன்னாடி தேவன் வந்து தூதர்களை உண்டாக்கினார். அது வந்து எபிரேயர் 1:14 சொல்லியிருக்காங்க. அந்த தூதருக்கு வந்து நம்மளை மாதிரி சரீரம்லாம் எதுவும் கொடுக்கப்படலை. அவங்க வந்து ஆவியாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ரட்சிப்பும் கிடையாது. இப்போ அவங்க பாவம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு மன்னிப்பும் கிடையாது, ரட்சிப்பும் கிடையாது. அவங்க பாவம் செஞ்சாங்க அப்படின்னா டைரெக்டாக நரகத்துக்கு தான் போகணும். இப்படி தூதர்கள் அனைவரும் வந்து தேவனுடைய பணிவிடை ஆவிகளாக இருந்தாங்க. அதாவது தேவன் என்ன என்ன சொன்னாலும் அந்த தூதர்கள் வந்து தேவனுடைய பேச்சை கேட்டு செய்யணும். இப்படி பணிவிடை ஆவிகளாக தான் அந்த தூதர்கள் வந்து காணப்பட்டாங்க. அதாவது தேவன் படைத்த ஒவ்வொரு தூதர்களுக்கும் தேவன் ஒவ்வொரு வேலை கொடுத்தாங்க. ஒவ்வொரு தூதரும் ஒவ்வொரு வித்தியாசமான வேலைகளை வந்து செய்வாங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி அவங்க வந்து செய்வாங்க. அதே மாதிரி இதில் வந்து ஆர்க்கேஞ்சல்னு இருக்காங்க. ஆர்க்கேஞ்சல் அப்படின்னா பிரதான தூதன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரதான தூதன் அப்படின்னா என்னென்னா மற்ற எல்லா தூதர்களை விட இவங்க வந்து என்னென்னா எல்லா வச்சதுலேயும் ரொம்ப சிறந்தவங்களாக இருப்பாங்க. அவங்கள தான் ஆர்க்கேஞ்சல், பிரதான தூதன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பிரதான தூதன் அப்படிங்கிறதுல கேருபீன்ங்கிற தூதன் வந்து எல்லா தூதர்களை காட்டிலும் ரொம்ப அழகுள்ளவனாகவும் ரொம்ப ஞானம் படைச்சவனாகவும் தேவன் வந்து அவங்கள படைச்சிருக்காங்க. இது வந்து எசேக்கியேல் 28:12-15 வரை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஹையரார்க்கியில் கேருபீன் அப்படிங்கிற அந்த தூதனுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னா விடிவெள்ளியின் தூதன், அதாவது வெளிச்சத்தை கொண்டு வருகிற தூதன் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. இந்த விடிவெள்ளி அப்படிங்கிறது இந்த வெள்ளிக்கோள், அதாவது வீனஸ் பிளானட் இருக்குல்ல, அதுக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. இந்த கேருபீன் ஆகிய விடிவெள்ளி அப்படிங்கிற இந்த தூதனுக்கு தேவன் என்ன வேலை கொடுப்பாங்க அப்படின்னா பாதுகாக்கிற வேலையை கொடுப்பாங்க. அதாவது ஏதேன் தோட்டத்தை வந்து பாதுகாக்கிற வேலை, ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற மிருக ஜீவன்கள், மரம் செடி கொடிகள், மனுஷன் மனுஷி இவைகளை எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக தேவன் வந்து இவங்களை உண்டாக்கியிருப்பாங்க. இந்த ஏவாள், ஆதாம் இவங்க இந்த தூதன் எல்லாம் ரொம்ப ஆண்டு காலமாக அந்த தோட்டத்தில் வசித்து வந்தாங்க. இந்த கேருபீன் தூதன் வந்து நான் மற்ற எல்லா தூதனை விட எனக்கு ஆண்டவர் வந்து நிறைய ஞானம் தந்திருக்காரு, நல்ல அழகு தந்திருக்காரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தில் ரொம்ப பெருமை அவனுக்கு. தூதர் எல்லாரிலும் நான் தான் சிறந்தவன், நான் வந்து என்னை உண்டாக்கின தேவனுக்கு ஒப்பாக இருக்கிறேன், நான் வந்து வானத்துக்கு ஏறி என்னை உண்டாக்கின தேவனை விட நான் வந்து அதுக்கு மேலே என்னுடைய சிங்காசனத்தை வந்து நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி தேவனை விட நான் பெரியவனாக ஆவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மேன்மையாக தன்னை வந்து நினச்சி தன் மனசுக்குள்ளே நினைப்பான். இது ஏசாயா 4:13-15 வரை சொல்லப்பட்டிருக்கு. இதை தேவன் ஆவியில் உணர்ந்து கேருபீனாகி அந்த விடிவெள்ளி தூதன் கிட்ட போய் நான் வந்து உன்னை காப்பாற்றுகிற தூதனாக வைத்தேன், ஆனால் நீ உன்னுடைய அழகை குறித்தும் உன்னுடைய ஞானத்தை குறித்தும் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாய், நான் என்னை படைத்த தேவனுக்கு ஒப்பாவேன் என்று சொல்லுகிறாய் என்று சொல்லி தேவன் அவனை அவருடைய பர்வதத்திலிருந்து தள்ளிவிட்டார். இதை குறித்து எசேக்கியேல் 28:16-17 கூறப்பட்டிருக்கிறது. இந்த கேருபீன் தூதன் தேவனிடத்திலிருந்து தன்னுடைய ஸ்தானத்தை இப்போ என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா இழந்து போயிட்டாங்க. இனி தேவனிடத்தில் போகவே முடியாது. நான் முதலே சொன்னேன்ல, தேவ தூதர்கள் பாவம் செஞ்சால் என்ன, அவங்களுக்கு மன்னிப்பே கிடைக்கவே கிடைக்காது. அவங்க டைரெக்டாக இங்கே தான் போகணும், நரகத்துக்கு தான் போகணும். ஆண்டவர் அவரை என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா பாதாளத்துக்கு தள்ளிட்டார். இந்த கேருபீன் தூதன் வந்து ஆண்டவரை எல்லாரும் சேவிக்கிறாங்க, இந்த ஆண்டவரை வந்து இனிமேல் யாரும் சேவிக்கக்கூடாது, என்ன தான் எல்லாரும் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தந்திரமான ஒரு எண்ணத்தோடு ஏவாளை போய் வஞ்சிக்கிறாங்க. ஏவாள்கிட்ட அந்த நன்மை தீமை கனி, ஏ நீங்கள் வந்து புசிக்கலாம், நீங்கள் வந்து ஆண்டவரை விட பெருசாக பெரிய ஆளாக வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏவாளையும் அந்த சாத்தான் வந்து போய் ஏமாற்றி தேவன் மனுஷன் கையில் கொடுத்த பூமியை வந்து
அவன் வாங்கிக்கிட்டான். இப்போ வந்து இந்த உலகத்தின் அதிபதி அவனாக தான் இருக்கிறான். அதாவது தன்னுடைய இச்சையினாலே அவன் வந்து தேவனுடைய ஸ்தானத்தை, தேவன் அவனுக்கு கொடுத்த ஸ்தானத்தை விட்டு இழந்தான். அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஏவாலையும் அந்த இச்சகத்தின் ஆவியினால் ஏமாற்றி இப்போ அந்த பூமியை தன் வசப்படுத்தி கொண்டான். அதனால் இந்த இச்சகத்தின் ஆவியை குறித்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். யாருடைய பொருளையும் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, இச்சிக்கக்கூடாது. அதேமாதிரி தேவன் வந்து பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறாருன்னு நம்ம இது வழியாக ரொம்ப நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிடலாம். ஏன்னா தன்னுடைய அழகை குறித்தும் தன்னுடைய அறிவை குறித்தும் அந்த கேருபீன் தூதன் வந்து ரொம்ப பெருமையாக நினைச்சாங்க. அதனால் கர்த்தருடைய அந்த ஸ்தானத்தை விட்டு அவன் வந்து வெளியே வந்துட்டான். உங்களோட படிப்பை குறித்தோ இல்லாட்டினா உங்களுக்கு இருக்கிற வசதியை வச்சோ இல்லை உங்கள் வேலைகளை பொறுத்தோ இல்லாட்டினா உங்களுக்குரிய ஒரு பொசிஷனை குறித்தோ நீங்கள் வந்து எக்காரணத்தை கொண்டு நீங்களும் உங்களை மேன்மை பாராட்டாதீங்க. அப்படி நீங்கள் மேன்மை பாராட்டுனீங்க, உங்களை குறித்து நீங்களே பெருமையாக பேசுனீங்க இல்லாட்டி மனசில் நினச்சா கூட தேவன் என்ன செஞ்சிருவார், உங்களை தள்ளிடுவார். நீங்கள் என்ன தான் ஜெபித்தாலும் உங்கள் ஜெபத்தை வந்து அவருக்கு கேட்க மாட்டாங்க. அந்த பெருமை உள்ளவனுக்கு தேவன் மிகவும் எதிர்த்து நிற்கிறார், சரிங்களா? அந்த விடிவெள்ளி தூதன் வந்து தள்ளப்படும் போது தனியாக தள்ளப்படலை, ஒரு கூட்டத்தோடு தான் தள்ளப்பட்டாங்க. எப்படி அப்படின்னா, அந்த விடிவெள்ளி தூதன் வந்து தன்னை குறித்து ரொம்ப பெருமையாக மேன்மை பாராட்டினால, ஏன் நான் அதாவது தேவன் உண்டாக்கின எல்லாம் என்னே சேவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தேவன் உண்டாக்கின தூதர்களையே அவன் ஆசை வார்த்தை காட்டி அவங்கள ஏமாற்றி மூன்றில் ஒரு பங்கு தூதர்களை வந்து தனக்குன்னு அவன் வந்து கைவசப்படுத்தி கொண்டான். அப்புறம் தேவன் தள்ளும்போது அவர்களும் அந்த விடிவெள்ளி தூதன் கூட தள்ளப்பட்டாங்க. இப்போ வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் யார் தலைவன் அப்படின்னா இந்த விடிவெள்ளி தான் தலைவன். இந்த விடிவெள்ளி தலைவனுக்கு பேரை தான் நம்ம வந்து சாத்தான் அப்படின்னு சொல்கிறோம். மித்த தூதர்கள் நம்ம கைவசப்படுத்தி கொண்டால அந்த தூதர்களோட பேர் வந்து பிசாசு அப்படின்னு சொல்கிறோம். கர்த்தராகிய தேவன் வந்து எப்படி அவர்களுடைய தூதர்களை கொண்டு மனுஷர்களை பாதுகாக்கிறாரோ அல்லது மனுஷர்களுக்கு நன்மை செய்கிறாரோ அதே மாதிரி தான் இந்த சாத்தானும் இந்த பிசாசுகளை கொண்டு மனுஷர்களை வந்து என்ன செய்கிறான்னா வஞ்சிக்கிறான். மனுஷரை வந்து தீமைக்குள்ளே எடுத்துக்கிறான் இந்த பிசாசின் கூட்டத்தை கொண்டு. அதாவது தேவன் என்ன என்ன செய்கிறாரோ அதெல்லாம் இவனும் செய்வான். இதை குறித்து வெளிப்படுத்துதல் 9:11 அவைகளுக்கு ஒரு ராஜா உண்டு, அவன் பாதாளத்தின் தூதன், எபிரேய பாஷையிலே அபேத்தான் என்றும் கிரேக்க பாஷையிலே அப்பள்ளேயோன் என்றும் அவனுக்கு பெயர். அதாவது சாத்தான் அப்படின்னா அழிக்கிறவன், டெஸ்ட்ராயர் அப்படின்னு அவனுக்கு பெயர். இவங்களை தான் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய பேர் சாத்தானும் ஒன்று தான், பிசாசும் ஒன்று தான் நினைப்பாங்க. ஆனால் பிசாசுக்கு எல்லாம் தலைவன் தான் இந்த சாத்தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா அந்த சாத்தானுக்கும் பிசாசுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்? இந்த சாத்தான் வந்து அந்த பிசாசுகளை தனக்கு பணிவிடை ஆவிகளாக வச்சுருக்கான். அதாவது இந்த சாத்தான் என்னென்னலாம் செய்ய சொல்கிறானோ அந்த பிசாசுகள்லாம் அப்படியே செய்யும். இப்போ பூமி வந்து சாத்தான் கையில் இருக்கிறதுனால அவன் ஜனங்களை வந்து அவனுடைய தந்திரங்களை கொண்டு அழிக்க நினைப்பான். நாம் வந்து என்ன செய்யணும்னா அதுக்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவனுடைய அந்த இச்சகமான வார்த்தைகளுக்கும் பெருமைகளுக்கும் நாம் கண்டிப்பாக இடம் கொடுக்கவே கூடாது. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சாத்தானோட கூட எங்கே போக வேண்டியதான், நரகத்துக்கு போக வேண்டியதான். இதை வந்துட்டு வெளிப்படுத்துதல் 9:1 சொல்லிருக்கு, பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன், அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. இதில் பாருங்கள், அதாவது அந்த நரகத்தின் சாவிக்கு யார்கிட்ட இருக்குது அப்படின்னா இப்போ சாத்தான் கையில் தான் இருக்குது. அவன் தான் அதை திறப்பான், அதை மூடுவான். யாரெல்லாம் அவனுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அதை அவங்களெல்லாம் அந்த சாவியை திறந்து அதுக்குள்ளே ஜாயின் பண்ணி அடைச்சி வச்சுருவான். அப்புறம் அவங்களால வெளியே வரவே முடியாது. காலங்காலமாக அங்கே தான் நம்ம வேதனை அனுபவிக்க வேண்டியிருக்கோம். அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த பாதாள குழி அப்படின்னா அது நரகம் தான். அந்த நரகத்தோட சாவி வந்து இப்போ அந்த சாத்தான் கையில் இருக்குது. பரலோகத்துக்குரிய சாவி யார் கையில் இருக்குது அப்படின்னா தேவனாகிய கர்த்தருடைய கையில் இருக்குது. நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க சொல்கிற மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நாம் பரலோகம் போகலாம். அதாவது அந்த ஏதேன் தோட்டத்துக்கு போகலாம். அந்த ஏதேன் தோட்டத்துக்கு ஒரு 4 அனுபவம் சொல்லியிருக்கேன். இன்னொன்று ஒரு வீடியோவில் அந்த லிங்க் வந்து நான் கீழே தர்றேன். அந்த 4 நதிகளின் அனுபவம் இருந்தால் மட்டும்தான் நாம் அந்த பரலோகமாகி அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே நம்ம மறுபடி போக முடியும். சாத்தானுக்கு ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது, என்னன்னு தெரியுமா?
666666. சாத்தான் இந்த நம்பரை வச்சு தான் மக்களை எல்லாம் அவனை சேவிக்கும்படியாக வந்து ஒரு தந்திரமான ஒரு யுக்தியை வந்து அவன் பயன்படுத்துவான். இதை குறித்து நான் வந்து உங்களுக்கு இன்னொன்று ஒரு வீடியோவில் சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து இந்த சாத்தான் வந்து உண்டானாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு தேவன் படைத்த தூதர்களிலிருந்து விழுந்து போன தூதன் தான் இந்த சாத்தான். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை, இல்லை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லார் கூடயும் ஷேர் பண்ணுங்கள், அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி சாத்தான் வந்து உண்டானாங்க அப்படின்னு சொல்லி. நான் உங்களை இன்னொன்று வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாட்டா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.